ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, 99% வீட்டுல பாட்டி வந்து பேரங்களையும் பேத்திகளையும் திட்டு திட்டு திட்டுவாங்க பாருங்க. அதுல ஒரு பழமொழி சொல்லிக்குவாங்க, பொங்க பானைய வாசல்ல வச்சா நாய் நக்கி தாண்டா குடிக்கும் அப்படிம்பாங்க. வேண்டாத முண்டாட்டி கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தம் அப்படின்னு ஏதாவது ஒரு பழமொழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம் முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பழமொழி சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பழமொழியோட அர்த்தம் மாறி மாறி வேற ஒரு அர்த்தத்துல வந்து நிக்கிது. சோ அது என்னென்ன, இன்னைக்கு ஒரு 5 பழமொழிகள் சொல்ல போறேன், அதற்கான விளக்கமும் சொல்ல போறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பழமொழி, தாப்பாட லொட்டு லொட்டு தட்டிக்கிட்டே இருக்காதல்ல, அப்புறம் வீட்டுல சண்டை வரும் அப்படின்பாங்க. இதுக்கு முன்னாடி, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சந்தோஷமா இருந்த மாதிரி, முத நாள் தான் அந்த வீட்டில் ஒருத்தன் குடிச்சிட்டு அந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் போட்டு அடி அடி நடிச்சிருப்பான். இப்படி ஒரு டைலாக சொல்லுவாங்க, தாப்பாலை ஆட்டினா. ஏன் தாப்பாலை ஆட்டக்கூடாது அப்படின்னா, லொட்டு லொட்டு தட்டினா சண்டை வரும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. எதுக்காக அப்படின்னா, தாப்பாலை தட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கதவுடைய வலிமை வந்து குறைஞ்சு போயிடும். முன்னாடி எல்லாம் திருடர்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாங்க, திருட்டு பயம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த கதவு தான் அந்த வீட்டுக்கே வலிமையா இருக்கும். ஸோ இப்படி தாப்பாலை தட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கதவு வந்து வீணா போயிடும், ஸோ திருடர்கள் வந்துருவாங்க, அதுக்காக தான் அந்த பழமொழியை சொன்னது. இப்போ ரெண்டாவது பழமொழி என்ன அப்படின்னா, வீட்டில் நகை வெட்டாதல்ல வீடு விளங்காது அப்படின்பாங்க. நான் கூட நினச்சிருக்கேன், வீட்டில் வெட்டாமல் பின்ன எங்கே ஏதாவது ஏசி ரூம் புக் பண்ணி ஏதாவது ஹோட்டலில் போய் வெட்டுறது அப்படின்னு. நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது, இந்த வடிவேல் காமெடியில் இவன் தான் செம்மையாக எங்கேயோ வாங்கியிருக்கான், இப்போ பாரு நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி மாற்றி விட்றான் பார்த்தீங்களா அப்படின்னு நினைக்கிறது கேட்குது. நானும் திட்டு வாங்கியிருக்கேன், என் பாட்டிலாம் என்ன அந்த திட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பழமொழிகள் சொல்லி அவங்க சொன்ன பழமொழி தான் இது. வீட்டில் நகத்தை வெட்டக்கூடாது வீடு விளங்காது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நகத்தை வெட்டினோன்னா நகத்தில் இருக்க பீஸ் எல்லாம் சாப்பாடு பொருளை கலக்கிறதுக்கோ இல்லை யாராவது காலில் குத்துறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் அந்த பழமொழி சொன்னது. மூணாவது பழமொழி என்ன அப்படின்னா, நகத்தை கடிக்காதல்ல தரித்திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு தரித்திரியமோ இல்லையோ நகத்தை கடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வயிற்றுக்கு வந்து தரித்திரியம், அதான் நான் சொல்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, நகத்தோட இடுக்கில் வந்து நிறைய அழுக்குகள் இருக்கும், பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும். எங்கெங்கயோ கையை வச்சிருப்பான், ஆனா டேரக்டா வாயில கொண்டு போய் நகத்தை கடிச்சுக்கிருப்பான். இப்போ பெருசா திங்க் பண்ற மாதிரி இப்படி வச்சு கடிச்சுக்கிருப்பான். என்ன காரணம் அப்படின்னா, நோய்கள், இந்த பாக்டீரியா ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வந்துடும், அதுக்காக தான் நகத்தை கடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, உச்சி நேரத்துல கிணத்தை எட்டி பார்க்காதல்ல அப்புறம் பூதம் தாக்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீச்சல் தெரியாதவன் உச்சி வெயில கிடையாது, உச்சி நேரத்துல கிடையாது, எந்த நேரத்துலயும் கிணத்து பக்கத்து போயிடாதீங்க, அப்புறம் உசுருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, உச்சி நேரத்துல ஏன் கிணத்தை எட்டி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, முக்கியமான காரணம் இரவு நேரத்துல வந்து அந்த கிணத்தை சுத்தி விஷ வாயுக்கள் வந்து உருவாகும். இப்போ வந்து உச்சி நேரத்துல வந்து வெயில் வந்து டைரக்டா தண்ணி மேல படுறதுனால அந்த வாயுக்கள்லாம் லேசாக்கி மேல வரும். ஸோ எட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரிகிறது அப்படின்னு எட்டி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு மூஞ்சியை வந்து தாக்கிரும். அதுக்காக தான் உச்சி நேரத்துல கிணத்தை எட்டி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சாவது, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, புளிய மரத்துக்கு அடியில படுத்த பூதம் தாக்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புளிய மரத்தை பார்த்தாலே எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு டருங்க. ஏன் தெரியுமா, இந்த சந்திரமுகி படத்துல இந்த நாசர் சொல்லுவாரு, யாரும் தெற்கே இருக்க ரூம் பக்கத்து யாரும் போக கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த லைட்டிங் எஃபெக்டோட அந்த ரூமை காட்டுவாங்க, தெற்கு பக்கத்துல இருக்க ரூமை காட்டுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி எனக்கு அந்த புளிய மரத்தை பார்த்தாலே எனக்கு ஒரு பீதி, சின்ன வயசுலேருந்து பேய் இருக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லி ஒரு பீதி இருக்கும். என்ன காரணம், புளிய மரத்துக்கு அடியில் வந்து ஏன் படுக்கக்கூடாது அப்படின்னா, மற்ற மரங்களை காட்டிலும் புளிய மரம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேடுது. இப்போ அது கீழே படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதுக்காக தான் சொன்னது. இது மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் 1000 காரணங்கள் இருக்கு. எதையும் டக்குன்னு சார் என்ன உங்களுக்கு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சிட வேண்டாம், அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ இது மாதிரி இன்னொரு ஒரு வீடியோட சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அஜய் IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை, ஜெய்.